Bismillahirrahmanirrahim. இன்று ஷாபானுடைய தலைப்புரை தென்பட்டு விட்டது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் இந்த நேரம் ரமதானுடைய துறைக்காக வேண்டி நாம் அதை ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களுடைய ஹயாத்தையும் நீடித்து வைப்பானாக. ரமதானுக்கு ஒரு மாதம் இடைவெளி இருக்கின்ற நேரத்தில் இப்பொழுதிலிருந்தே அந்த ரமதானை வரவேற்க எங்களை நாம் தயார்படுத்தி கொள்ளவே, நம்முடைய பாவங்கள் நீங்க தௌபாக்களை செய்யும், தொழுகைகள் குர்ஆன் திலாவத்துகள் அதிகமாக காலத்தை நேரத்தை நாங்கள் செலவழிக்கணும். இந்த அல்லாஹ் பாதுகாக்கணும். திடீர் திடீர் என்று அல்லாஹுடைய கோப பார்வைகள், பூமி அதிர்ச்சி போன்ற பயங்கரங்கள் நாளுக்கு நாள் நிகழ்ந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. 45 வினாடிகள் உசும்பிய காரணத்தினால் 45,000 பேருடைய உயிர்கள் பறிபோய்விட்டன. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்கள் அனைவர்களுடைய கபர்களையும் வெளிச்சமாக்குவானாக. எனவே இந்த விடயத்தை கொஞ்சம் நாங்கள் மனசில் வச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் தொடர்ந்து பெண்களுடைய மாதவிடாய் சம்பந்தமாக நாம் பார்த்து வருகிறோம். மாதவிடாய் காலத்தில் பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன அமல்களில் அவர்களுக்கு ஈடுபட முடியாது போன்ற சில விடயங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பொதுவாக இந்த மாதவிடாய் குளிப்புடைய பாடத்தில் 4 விஷயங்கள் குளிப்பை கடமையாக்கும் என்று நாங்கள் படித்தோம். அதில் ஒன்று ஜனாபத், முழுக்கு ஏற்படுறது. அது மனைவி கணவன் மனைவி உறவு கொண்டாலும் சரி, அல்லது தூக்கத்தில் ஸ்கலிதம் ஏற்பட்டாலும் சரி, இப்படி எந்த அமைப்பில் வந்தாலும் விந்து வெளியேறுதல் ஜுனுபாலியாகினால் குளிப்பு வாஜிபாகும். அதில் ரெண்டாவது தான் ஹைத் வெளியாகினால், அந்த ஹைத் வெளியாகி நின்ற உடனே குளிப்பது கட்டாயம், அதுவும் குளிப்பை வாஜிபாக்கும். மூன்றாவது அல் விலாதா, பிள்ளை பேர், குழந்தை பிறந்துவிட்டால் அந்த தாய் குளிப்பது கட்டாயம், குழந்தை பிறந்துவிட்டால் அந்த தாய் கட்டாயம் குளிக்கணும். அந்த குழந்தை பிறப்பதோடு சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு வகையான பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இரத்தப்போக்கு நிஃபாஸ் என்று சொல்கிறது. ஹைவுக்குரிய காலம், மாதவிடாய்க்குரிய காலம் எவ்வளவு காலம், அதில் ஆக குறைந்தது எவ்வளவு, ஆக மேக்சிமம் எத்தனை நாள் அதை ஹைதா கணக்கு இருக்கிறது, சாதாரணமாக எத்தனை நாள் என்பதையெல்லாம் நாங்கள் சென்ற பாடத்தில் நாங்கள் பார்த்தோம். அதாவது ஹைதுக்குறி ஆக குறைந்த காலம் ஒரு நாள் இரவு ஒரு நாள் பகல், அதாவது 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரம் குறைந்தது விட்டுவிட்டாவது அந்த இரத்தம் பட்டால்தான் அது ஹைதுக்குரிய இரத்தம். அது 15 நாட்களாக இருந்தால் அது ஹைதுக்குரிய ஹுக்கும் தான். அதாவது தொழுகை இயலாது, ஹைல் குர்ஆன் பிடிக்க இயலாது, குர்ஆன் ஓத இயலாது, தவாஃப் செய்ய இயலாது, இது போன்ற நிறைய விடயங்கள் அவர்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடாது. ஆனால் 15 நாளுக்கு பிறகும் வருவதாக இருந்தால், நாங்கள் சென்ற பாடத்தில் படித்தோம், அது வந்து ஒரு வகையான நோய்க்குரிய இரத்தம். அதுக்கு பின்னால் வந்த இடத்த சுத்தம் செஞ்சு ஒவ்வொரு தொழுகைக்கும் அவள் உதுவெடுத்து கொண்டு ஒவ்வொரு தொழுகைக்கும் புதிதாக அந்த ஹைல் வரக்கூடிய இடத்துல பெண்டேஜ் போட்டு புதிய பஞ்சு வச்சு உதுவெடுத்த உடனே லேட் பண்ணாமல் அவள் தொழணும் போன்ற மசாலாக்கள் எல்லாம் நாங்கள் சென்ற பாடத்தில் பார்த்தோம். அது மாதிரி வெளிப்படுகின்ற ஒரு நிஃபாஸ், பிள்ளை பெற்றதற்கு பின்னாலும் பெண்களுக்கு ஒரு வகையான இரத்த போக்கிரிக்கு, அதுக்கு சொல்றது நிஃபாஸ்ன்னு. ஆனால் நிபந்தனை வந்து அது குழந்தை பெற்றதற்கு பின்னால் வெளிப்படுது, குழந்தை பிறக்க முன்னால். அதை பொதுவாக இந்த காலத்தில் அதை யூஸ் பண்ணுவாங்க, அந்த வாட்டர் பேக் உடஞ்சின்னு சொல்லி பேசுவாங்க. கொஞ்சம் அந்த நீர் அல்லது இரத்தம் கலந்து பெண்களுக்கு வெளியேறும், அந்த இரத்தம் அல்ல, அதை நிஃபாஸுடைய இரத்தமாக கணக்கிட இயலாது. எந்த அளவுக்குண்டா, அது குழந்தை பிறந்ததற்கு பின்னால் வரக்கூடிய இரத்தம் வந்துருச்சுன்றா அந்த இதோட தொழுகையில்லாத, அது ஹைவுக்குரிய சட்டமே தான். ஆனால் பிள்ளை பெற்றெடுப்பதற்கு முன்னால் வருத்தத்தில் இருக்கிறார், அப்போ இன்னும் கொஞ்சத்திலையா இப்பையான்னு சொல்லி தெரியாத அளவில் இருக்கிறார். அந்த நேரத்தில் கொஞ்சம் அந்த ஓட்ட பேக் உடஞ்சி அந்த இரத்தப்போக்கு ஏற்படுவதாக இருந்தால் இது நஜீஸுக்குரிய இரத்தமோ இது நிஃபாஸுக்குரிய இரத்தமோ அல்ல. அந்த கட்டத்திலையும் அவள் என்ன செய்யணுமாம், கட்டாயம் தொழ வேண்டும். வந்த நேரத்திலையும் வலா தாலிக தஜிபு ஸலாத்து அஸ்னா அத்தல்கி வலவு ராத்திதம், குழந்தை பெற்றெடுக்கின்ற வழியால் பிரசவ வேதனையால் துடிச்சு கொண்டிருக்கிறார்,
ஓட்ட பேகும் உடஞ்சிருச்சு, இப்பயா இன்னும் கொஞ்சத்திலேயாந்து இருக்கிறார். அண்டா இப்போ உதாரணமாக துஹர் தொழலில் 3 மணிக்கு வருத்தம் தொடங்குது, 3:45 ஆகுது, 3:45 பாங்கு, இன்னும் புள்ள பெத்தெடுக்கல்ல, வருத்தத்தில் இருக்கிறார். அந்த கட்டத்திலையும் கூட இரத்தம் வெளிப்பட்டாலும் அது நிஃபாசுடையவோ ஹைதுடையவோ இரத்தம் அல்ல. என்ற ஒரு பெண் கற்பம் தரித்து விட்டால் ஹைதுடைய வழியை ஹம்லு மூடிடும், அவட கற்பம் அந்த ஹைதுடைய வழியை மூடிடும். இது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். எனவே அது ஹைதுடைய இரத்தமாகவோ, குழந்தை பெற்றெடுத்ததற்கு பின்னால் வருவது தான் நிஃபாசுடைய இரத்தம். அந்த நேரத்தில் வரக்கூடியது வந்து அது ஒரு வகையான இரத்தம், நோய்க்குரிய வருத்தத்துக்குரிய வரக்கூடிய இரத்தம். அதை கழுவிட்டு துப்புரவு செஞ்சு அந்த கட்டத்திலையும் அவக்கு தொழுக வாஜிபாகும். ஆனால் உண்மையிலேயே எலும்பி ஒதுவெடுக்க தொழு அவக்கு முடியல, கஷ்டமாக இருக்கிறது என்றா வஜப கதா உஹா, அந்த குறிப்பிட்ட நேரத்துடைய தொழுகையை கதா செய்வது. எப்போ கதா செய்யணும்? நிஃபாசுடைய பிள்ளை பெற்றதற்கு பின்னால் வருகின்ற இரத்தம் வந்து முடிந்ததற்கு பின்னால் அந்த வருத்தத்தில் கலாவான தொழுகையை இவ கலா செய்யும். ஏண்டா ஹை நிஃபாசுடைய காலத்தில் தொழுகையை கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவசியமும் இல்லை, அது கூடாது, அது அல்லாத தேவையில்லைன்னு விட்டுக்கிறேன். ஆனால் நோன்ப கலா செய்யும். ஹைதுடைய காலத்தில், நிஃபாசுடைய காலத்தில் கதாவான ரமதானுடைய ஃபருதான நோன்புகளை கதா செய்யணும், தொழுகையை கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான கட்டத்தில் கூட அவள் தொழுகையை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்காது. அப்போ இதில் நாங்கள் என்ன விளங்கணும்டா, சின்ன சின்ன சாதாரண காரணங்களுக்காக தொழுகையை விடுறது எவ்வளோ பெரிய குற்றமாக இருக்கும் என்பதை நாங்கள் நினச்சி கொள்வோம். அப்போ இந்த பிள்ளை பேருக்கு பின்னால் வரக்கூடிய நிஃபாஸ் என்ற இந்த இரத்தம், இது இதுக்கும் காலம் இருக்கு. குறைந்த அளவு இது எவ்வளோ காலம் வரும், மினிமம் எவ்வளோ என்றால் 1 செகண்டில் வந்து நின்றுடும். புள்ள கிடைச்ச உடனே ஒரு துளியாகவோ ஒரு தடவையாகவோ வந்த உடனே நின்றுடும். அதுக்கு பின்னால் வரலையா பிரச்சனையே. ஆனால் ஹைதுடைய இரத்தம் அப்படி அல்ல. ஒரு தடவை காலையில் பற்றுச்சு, அப்போ இவன் நினச்சி கொண்டா இது ஹைதுடைய இரத்தமாக இருக்கும் என்று தன்னை தயார்படுத்தி கொண்டா, நான் 12 மணிக்கு பார்க்குறேன், 3 மணிக்கு பார்க்குறேன், 4 மணிக்கு பார்க்குறேன், ஒன்றுமே படலை, அதோட வரவே இல்லை அப்படின்டா அது ஹைதுடைய இரத்தம் அல்ல. ஹைதுடைய இரத்தம் என்று நினச்சி எந்த தொழுகையை தொழாமல் விட்டாவோ, என் ஹைதுடைய காலத்தில் தொழுகிறது ஹராமே. இப்போ காலையில் 10 மணிக்கு மாதிரி ஒன்றுக்கு போயிட்டு பார்க்குற கொஞ்சம் பட்டி, அப்போ இவன் டிசைட் பண்ணிவிட்டு இது ஹைதுடைய இரத்தமாக தான் இருக்கிறோம், அப்போ இவன் துஹர் தொழையலாது, இது லுகர் தொழல், அசருக்கு பின்னால் பார்க்குற அதுக்கு பிறகு வந்தே இல்லை, மகரிபுக்கு வரைக்கும் பார்க்குற வந்தில்லை, அப்போ திரும்ப வரவே இல்லைண்டா இவன் அந்த லுகரையும் அசரையும் கலா செய்யும். என்றாது ஹைதுக்குரிய காலம் அல்ல, அது நோய்க்குரிய இரத்தம்ன்றதெல்லாம் நாங்கள் போன பாடத்தில் படித்தோம், ஞாபகம் ஊற்றத்துக்கு சொல்கிறேன். ஆனால் நிஃபாஸ் அப்படி அல்ல. அகல்வு முத்தத்தின் நிஃபாஸ் லஹ்வா, 1 செகண்ட், 1 நொடிப்பொழுதில் நின்றலாம், புள்ள கிடைச்சத்தோடே அந்த இரத்தம் அடியோடு வராமலே நின்றலாம். அப்படி நின்று விட்டால் அந்த தாய்க்கு தொழுக கடமையாகி படுத்துக்கொண்டு சரி தொழு, செல்லேரம் சீசராயிக்கும், சீசராக இருக்கும், தையல்கள் போடப்படும், குழந்தை வரக்கூடிய அண்டு இடங்களில் உலகத்தில் ஆகப்பெரிய வருத்தம் பிரசவ வருத்தம். அந்த கட்டத்தில் நிஃபாசுடைய அந்த கட்டம் முடிஞ்சின்னு விளங்கிருச்சுண்டா அவ தொழணும் கட்டாயம். இதுதான் இந்த மசாலாக்கள் நாங்கள் விளங்கி கொள்ளணும் என்று. பெரும்பாலும் பெரும்பான்மையான பெண்களுக்கு நபியுடைய காலத்தில் ஹதீஸ் வருகிறது, 40 நாளைக்கு பெரும்பாலும் இருக்கும், விதிவிலக்கானவர்கள் இருப்பார், குறைஞ்சது 40 நாள் வரைக்கும் அந்த இரத்தப்போக்கு அவர்களிலிருந்து வெளியேறிக்கொண்டே இருக்கும். அந்த குறிப்பிட்ட காலத்தில், ஹைதுடைய காலத்தில் எதுவெல்லாம் அவக்கு ஹராமாக இருந்ததோ அதெல்லாம் இந்த பீரியட்லேயும் ஹராம் தான். அவ குர்ஆன் எடுத்தோதே இல்லாது, தொலையலாது, இந்த மாதிரியான எல்லா கடமைகள் உண்டையும் அவக்கு என்ன செய்யலாம், ஏத்திகாஃபிக்கேலா, இப்படி ஒன்றுமே செய்யலாது. அவ மிச்சம் பக்குவமாக பேணுதலாக இருக்கணும். ஆனால் திக்ரு சலவாத்துகளை சொல்லலாம், குர்ஆன் ஓதுற நீயத்து இல்லாம் தர்மா பிள்ளைக்கு பால் கொடுக்க போறா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிள்ளையோட காதில் புழுகிறதுக்கு அவ செல்லேன், திக்ருடைய நீயத்தில் செல்லேன், சலவாத்துகளை ஓதேன், சலவாத்துகளை ஓதேனும் இந்த விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். மேக்சிமம் வந்து இந்த நிஃபாஸ் இந்த இரத்தம் வந்து ஆகக்கூடிய காலம் வந்து 2 மாதம் கண்டினியூவாய், 2 மாதம் தொடர்ந்து வரலாம், வருவதற்குரிய சாத்தியம் இருக்கிறது. அப்போ இதை நாங்கள் விளங்கி வைக்கணும். ஏண்டா இந்த பீரியட்ல இருக்கிற நேரம் இந்த கடமைகளை செய்யலாது அவக்கு,
கடமைகளை செய்ய இயலாது, கணவன் மனைவி ஒன்று சேர இயலாது, இதெல்லாமே. அப்ப 60 நாள் வரைக்கும் அவ பொறுத்து கொண்டிருக்கும். 60 நாள் வரைக்கும் அவ நோட் பண்ணிக்கொரணும், கண்காணிச்சுக்கொரணும். 60 நாள் வரைக்கும் அந்த இரத்த பெருக்கு வந்து அது நிஃபாசுடைய ரத்தம் தான், குழந்தை பெற்றெடுத்ததற்கு பின்னால் வரக்கூடிய ரத்தம். அந்த பீரியட்ல ஹைதோடு ஹராமானது எல்லாம் ஹராமாகும். ஆனா அதுக்கு பிறகும் வருகுது என்றால் அது நோய்க்குரிய ரத்தம். அதை கழுவி துப்புரவு செஞ்சு குளிச்சுட்டு இவ என்ன செஞ்சிருவான், அந்த நாள் புறக்கணக்கு 60 நாட்கள் பார்த்து அது முடிஞ்சதுக்கு பின்னாலும் வந்து சேர்ந்தா அப்பையும் இவக்கு தொழுகைய கலாவா கேளா, கொஞ்சம் சுத்தமாகிட்டே தொடுவோம் என்று சொல்லி எதிர்பார்க்கலாது. உடனடியாக குளிக்கோணும், அந்த இடத்த கவர் பண்ணணும், ஒவ்வொரு வக்துக்கும் உதுவெடுக்கணும், ஒவ்வொரு வக்துக்கும் புதிய பஞ்சு வச்சு அந்த இடத்த மறைக்கணும். மறைச்சி தொழுகிற இபாதத்துகள் ஃபரலான இந்த தொழுகைகளில் அவ ஈடுபடணும். அப்போ இந்த விஷயம் நாங்கள் இதை வினை கொள்ளோம். சரி, அடுத்தது ஒரு முக்கியமான மசாலா ஒன்று போடுறாங்க, அந்த புல்லை கிடைக்கிறது இதுவும் குளிப்பை கட்டாயமாக்கும். அந்த புல்லை கிடைச்சத்தோடு வரக்கூடிய இரத்தப்போக்கு நின்றால் அப்பையும் குளிக்கிறது கட்டாயம். சரி, இந்த முத்தத்துல் ஹமல் என்று சொல்லி ஒரு பாடம் உண்டு. ஒரு பெண் மினிமம் எவ்வளவு காலம் கருத்தரிப்பால், ஒரு புல்லை உருவாகிறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும், ஆகக்கூடிய காலம் எவ்வளவு காலம் ஒரு குழந்தை கருத்தரிக்கும். இப்போ எங்கட பாசையில் வந்து 10 மாதம், 9 மாதம், மேக்சிமம் 9 மாதம். ஆனால் குற மாதத்தில் பிறக்கிற பிள்ளைகளும் இக்கு, 8 மாதத்தில் பிறந்தாக்களும் இக்கு, 7 மாதத்தில் பிறந்தாக்களும் இக்கு. இப்படி ஆக குறுகிய காலம் எவ்வளவு காலம். ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஒரு வழக்கு வந்துச்சு, நல்லா கேட்டுக்கோ. ஒரு மாப்பிள்ளை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு தன்னுடைய ஒய்ஃபை, எனக்கு இவருடைய நடத்தையில் சந்தேகம், எனக்கு இவரை நடத்தையில் சந்தேகம். இப்போ ஏன்னு கேட்குறார். இந்த கல்யாணம் முடிச்சு 6 மாதம்தான், பாபா கிடச்சிருச்சு, புள்ள கிடச்சிருச்சு, அது மௌத்தாகி பிறக்கவும் இல்லை, சதக்கட்டியாக பிறக்கவும் இல்லை, அங்க சம்பூர்ணமான ஆரோக்கியமான ஒரு பிள்ளையாக இவ பெத்தெடுத்திக்கிறா அப்படின்றதோட இப்போ சந்தேகமே. இந்த அதுகால வரைக்கும் 6 மாதத்தில் ஒரு புள்ள கிடைக்குமான்றது உலகத்துக்கு தெரியாது. இப்போ உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இந்த கேஸை விசாரிச்சிற நேரம் அந்த இடத்துல அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இருந்தாங்க. உஸ்மான் ரலி அல்லா அவர்கள் எக்ஷன் எடுக்கிற நேரம் அவங்க சொன்னாங்க, அலி ரலி அல்லா அவங்கள்ட்ட மஷூரா கேட்டாங்க. அலி ரலி அல்லான்னு சொன்னாங்க, 6 மாதம்ண்டா பிரச்சனை இல்லையே, ஒரு தாய் ஆக குறைந்த காலம் 6 மாதத்தில் ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கலாம் என்று சொன்னாங்க. உஸ்மான் ரலி அல்லான்னு அவங்க ஆதாரம் கேட்டாங்க, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தான் சொன்னாங்க, வஹம்லுஹு வஃபி ஸாலுஹு ஸலாஸூன ஷஹ்ரா, சூரத்துல் அஹ்காஃபில் 15வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பெற்றோர்களை விசேஷமாக தாய்மாரை பற்றி பேசுகிற நேரம், ஒரு தாய் தன் பிள்ளைக்கு செய்கின்ற தியாகத்தை பற்றி சொல்லுகிற நேரம், அந்த தாயை கருவிலே சுமப்பதும் அந்த பிள்ளைக்கு பால் கொடுப்பதும் ஆக 30 மாதங்கள் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையோடு சிரமப்படுகிறாள். 30 மாதங்கள், அந்த 30 மாதங்கள் 2 கட்டம், ஒன்று சுமக்கிற காலமும் பால் கொடுக்கிற காலம், இந்த 2 காலமும் சேர்ந்து மொத்தம் 30 மாதங்கள் என்று சூரத்துல் அஹ்காஃபில் சொல்லுகின்ற குர்ஆன் அதே அல் குர்ஆனுடைய வசனம் சூரத்துல் லுக்மான்ல 14வது வசனம், வஃபிஸாலுஹு ஃபீ ஆமைன், அந்த புள்ளைக்கு ஒரு தாய் பரிபூரணமாக 2 வருடங்கள் பால் புகட்ட வேண்டும். அப்போ இங்கே வந்து கூட்டு மொத்தமாக சொல்லிட்டு அந்த 2 பீரியட்டையும் எல்லாம் பிரிக்கிறான், 30 மாதங்கள் பால் குடிக்கிறதுக்கும் சுமப்பதற்கும் சொல்லிட்டு பால் குடிக்கிறதுக்கு 2 வருஷம் 24 மாதம். அப்போ 24 மாதம் பால் குடிக்க போனால் மிச்சம் எத்தனை, 6 மாதம். அப்போ 6 மாதத்தில் ஒரு தாயால் ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கலாம் என்பதைத்தான் குருவான் சொல்லு. அப்போ இந்த மாதிரி வழக்கு விசாரணைகள் வருகின்ற பொழுது இந்த காலு யாருக்கு இந்த சட்டம் இல்லைன்னு தெரிஞ்சு கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் அந்த பெண்ணை கத்துல செய்வதற்கு ஓர்டர் பண்ணியிருப்பான். சரி, ஒரு பிள்ளைய மேக்சிமம் எவ்வளோ காலம் சுமக்கலாம், கருவுக்குள்ள ஒரு பிள்ளை எவ்வளோ காலம் ஆகக்கூடிய காலம் இருக்கும். இப்போ எங்களுக்கு பிந்தினா டேட் பிந்தினா
புள்ள இயற்கையிலே வெளியே வரலையா, சீசர் பண்ணி எடுப்பான், அது புள்ள வந்திக்குது, அவள் கருத்தரிச்சிக்கிறா, இதெல்லாம் நடக்கும். அதில் ஸ்கேனில் பார்க்குற எல்லாம் சரி. ஆனால் அந்த காலத்தில் இப்படி ஒன்றும் இருக்கல். இல்லாட்டியும் கூட ஒரு கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து கடைசியாக ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க. இப்போ புள்ள கிடைக்கிறேன்டா, குறைஞ்சது 10 மாதத்துக்குள்ளே தான் கிடைக்கணும்னு தான் நாங்கள் விளங்கி வச்சு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிய கருத்துப்படி சில நேரம் இந்த ஒன்று கூடலுக்கு பின்னால், அதுக்கு பின்னால் இந்த கணவனும் மனைவியும் ஒன்று சேரவே இல்லை. ஒன்று மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கு போயிட்டார்னு வச்சுக்கோம், முக்கியமான மசாலாக்கு. மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கு போயிட்டார், போயிட்டு 3 வருஷமாகுது. எத்தனை வருஷமாகுது? 3 வருஷமாகுது. இப்போ வைஃப் வந்து கற்பம் தரிக்கிறாள் என்றால் உலகம் என்னென்ன கதைகளை பேசும். எனக்கு ஒரு பெண்ணால் ஒழிக்க முடியாத ஒரு பாவம் அதுதான். பாதுகாப்பான முறையில் பாவம் செய்கிறது வேறு. ஆனால் கருத்தரித்து விட்டால், கணவன் இல்லாத பீரியட்ல கருத்தரித்து விட்டால் உலகம் ஒட்டோவா முத்திர குத்திரும். இது ஜினாத்தான். இதுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்தது. அல்லாஹ் பாதுகாக்கணும், பயந்தாங்க. அதில் இந்த பிள்ளையை தூக்கிட்டு எப்படி போறேன்னா, இந்த வாப்பை இல்லாமல் பிறந்தவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் குமராக இருந்தாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்றான், உங்கள்கிட்ட நிறைய கேள்வி கேட்பாங்க, நீங்க ஒன்றும் பேசவான், நீங்க மௌன விரதம் இருக்கணும், பேசப்படாது. அப்போ என்ன, யாரும் ப்ரூஃப் பண்ணுறா? அது அந்த நேரத்துக்கு நான் ப்ரூஃப் பண்ணுறேன். அதுக்கு பின்னால் தான் சொன்னா, மா காணத்து உம்முகி பகையா, ஏம்மா இந்த வேலையை செஞ்சீங்க, வேற ஒன்றும் பேசலை, நீங்கள் செஞ்சீங்களா இல்லையா ஒன்றும் கேட்கல, ஏன் இந்த வேலையை செஞ்சீங்க? உங்களோட உண்மை எவ்வளோ நல்ல பத்தினி பொம்பளையாக இருந்தா, அந்த ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளையா நீங்க என்று சொல்லி விபச்சாரி மாதிரியே அவங்களோட நடத்தைகள் எல்லாம் இருந்துச்சு. அப்போதான் சைக்கினை செய்ய சொன்னார்லாம் பிள்ளையின் பக்கம், பிள்ளைகிட்ட கேளு, ஆச்சரியப்பட்டு அப்போதான் பிறந்து பிள்ளைய தூக்கிட்டு வார, புள்ள வாய் திறந்து பேசியது ஈசா அலைஹிஸ்ஸலாம். பேசி சொன்னாங்க, என்னும்மா விபச்சாரி அல்ல, நான் அல்லாஹுடைய ரூஹ், அல்லாஹுடைய குதிரத்தின் மூலம் ரூஹாக ஊதப்பட்டு நான் உருவாக்கப்பட்டவன் என்ற சங்கதியை ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இப்படி இருக்கிற நேரம் குறைந்தபட்சம் 4 வருஷத்துக்கு பின்னாலும் ஒரு தாயுடைய கருவுக்குள்ள சென்ற விந்து குழந்தையை உருவாக்கலாம். இது ஒரு மசாலா, இது கட்டாயம். இந்த மாதிரி சிக்கல்கள் வர்ற நேரத்தில் இது என்ன செய்யும், எங்களுக்கு தேவைப்படும். அப்போ அதனால் மேக்சிமம் ஒரு தாயுடைய கருவுக்குள்ள கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து 4 வருஷத்துக்குள்ளேயும் அந்த ஒன்று கூடலின் மூலமாக கிடைக்கின்ற குழந்தை கிடைக்க பெறலாம். ஆக குறைந்தது 6 மாதம், ஆக கூட வந்து 4 வருஷங்கள். அப்போ இப்படி குழந்தை கிடைக்கின்ற அந்த நேரத்தில், அதுக்கு முன்னால் வரக்கூடிய ஹைதுடைய நிஃபாசுடைய காலங்களில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய கடமைகள், முக்கியமான விடயங்கள், தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அப்போ இதுக்கும் வந்து புள்ள பிறந்துட்டா, இந்த நிஃபாசுடைய ரத்தம் முடிஞ்சிட்டா குளிக்கிறது வாஜிபாகும். முழுக்காகினா குளிக்கணும், ஹைது ஏற்பட்டு முடிஞ்சால் குளிக்கணும், பிள்ளை பேர் நிஃபாசுடைய இரத்தம் முடிந்துவிட்டால் குளிக்கணும். அடுத்தது கடைசியாக மவுத், ஒரு முஸ்லீம் மவுத்தாக போனால் அந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கட்டாய கடமையில் ஒன்று, அந்த ஜனாசா குளிப்பாட்டப்பட வேண்டும். யாரோ அந்த ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும். முழு ஊர் மக்களுக்கும் அது கடமையாகிறது. யாராவது ஒரு சில பேர் சேர்ந்து அந்த கடமையை நிறைவேற்றிவிட்டால் எல்லோரு சார்பாகவும் அந்த கடமை என்ன செய்துவிடும், ஃபர்து கிஃபாயா கடமை நீங்கிவிடும். அப்போ ஜனாசாவை குளிப்பாட்டுறது கட்டாயம், ஆனால் ஷஹீதானவர்களுடைய ஜனாதாவை குளிப்பாற்றுறது ஹராம். ஷஹீத், யுத்த காலத்தில் ஷஹீதாக்கப்படக்கூடியவர், இவரை குளிப்பாட்டக்கூடாது. அந்த இரத்தத்துடைய அடையாளத்தோடு அவருடைய தெரிந்த அந்த அமைப்பிலேயே அந்த இரத்தங்கள் கழுவப்படாமல் அவர்கள் அடக்கம் செய்யப்படணும். கியாமத்திலேயும் அதே இரத்தத்தோடே எழுப்பப்படுவான். அவர்கள் குளிப்பாற்றுறது ஹராம். உஹத் யுத்தத்தில் ஹம்பலா ரழியல்லாஹு தஆலா நினைக்கிறேன் குளிப்பாட்டுறது ஹராமே. சஹாபாக்கள் வந்து பார்க்குறாங்க, அவரோட ஜனாசா குளிப்பாட்டி தண்ணி ஓடிக்கொண்டு இருக்கு, தண்ணி ஓடுது, குளிப்பாட்டுறதை விளங்குறதுக்கு யாரும் அயனுக்கு இல்லை. சஹாபாக்கள் ஆக்ரோஷம் அடைந்தாங்க, குளிப்பாட்டுறது ஹராம், யார் தண்ணி ஊற்றின ஓஹோன்று சத்தம் போடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, சத்தம் போடவானம், அவர் முழுக்கோடு இருந்தார். கல்யாணம் முடித்த புதுசு மனைவியோடு அவர் ஒன்று சேர்ந்து கொண்டிருந்த நேரம்,
உஹதில் முஸ்லிம்களுக்கு தோல்வி என்ற இறைவுடைய அழைப்பாளர் அழைக்கிற சத்தம் கேட்டு அப்படியே அந்த நிலையிலேருந்து அவர் எழும்பி ஓடி வந்தார். அவனோட மனைவி சொன்னாங்களாம், பின்னால் சுருமா பொட்டலுக்குள்ள அந்த சுருமாவுடைய குச்சி போய் வார மாதிரி எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் உறவு நடந்து கொண்டிருந்தது. அவர்களுடைய இன்பம் அங்கு சம்பூர்ணமாகவும் இல்லைண்டா, அந்த விந்து வெளியாகவும் இல்லை. இந்த சத்தம் கேட்ட உடனே என்னை அறவாசியில் விட்டுட்டு ரசூலுல்லாவுக்கும் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் தோல்வியாம், இந்த கட்டத்தில் நான் உன்னோடு இன்பம் கொண்டாடி கொண்டிருப்பதா என்று சொல்லிட்டு ஓடினாங்க. என்ன சுபஹானம், அந்த கெப்ப கூட அவங்க உடல்ல. ஆனாலும் நாங்கள் குளிப்புடைய பாடத்தில் படித்தோம், விந்து வெளியேறாவிட்டாலும் ஹத்னா செய்யப்பட்ட அந்த பகுதி ஒரு தடவை உள்ளே நுழைந்து விட்டால் குளிப்பு வாஜிபாகிவிடும். எனவே இது யாருக்கும் தெரியாது, அல்லாஹுக்கு தெரியும். அவன் மலக்குமார்களை வச்சு குளிப்பாட்டியிருக்கிறான். அவர்களுடைய பேர் ஹசீல் மலா, மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர் என்ற பட்டம் அவர்களுக்கு வந்தது. அப்போ குளிப்பாற்ற விஷயங்களும், ஷஹீதுகள் குளிப்பாட்டக்கூடாது, சஹாபாக்கள் இந்த அளவு தியாகங்கள் எல்லாம் செஞ்சுதான் இந்த மார்க்கத்தை வளர்த்திருக்கிறாங்க. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய கட்டளைகளை சட்டங்களை சரியாக விளங்கி இந்த உலகத்தில் அவனுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து, எப்படி சஹாபாக்கள் அல்லாஹுடைய ரசூலுடைய பொருத்தத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்களோ அதே நிலைமையில் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நல்ல மௌத்தை நசீபாக்கி அருள்வானாக. இந்த குறிப்புடைய பாடம், ஹைதுடைய பாடம் எல்லாம் முடிஞ்சு அடுத்தது தொழுகையுடைய பாடம். இன்ஷா அல்லாஹ் தொழுகையில் ஃபர்துகள், ஃபர்தான தொழுகைகள் தக்பீர்லேருந்து அப்படியே போகும். இன்ஷா அல்லாஹ் தவறாமல் வகுப்புகளில் கலந்து பயன்பெற்று கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். சுப்ஹானகல்லாஹும் வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதூப் இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.